ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்கள் ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நாலு ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டீன் ஆம்ப்ரோஸ் இல்லாத ஷீல்டோட முதல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்கு. ஸோ டீன் ஆம்ப்ரோஸோட இடத்த யார் நிரப்புனா, ஸோ அந்த புது ஷீல்டு யார், அந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தபடியாக ஜான் சீனாவை ஸோ ஒரு ரெஸ்லர் வந்து சேலஞ்ச் பண்ணிருக்காரு. சோ அந்த ரெஸ்லர் யாரு, என்ன சேலஞ்ச் பண்ணிருக்காரு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தபடியா, சோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ஸ்மாக்டவுன் லைவோட வியூவர்ஷிப் ரொம்ப தரமட்டத்துல இருக்கு அப்படிங்கற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்ததை விட சோ ஒரு மடங்கு கீழே போயிட்டு வியூவர்ஷிப் ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ கடைசியா AEW ஓட டபுள் ஆர் நதிங், சோ இந்த ஷோவோட US டெலிகாஸ்ட் வந்து பாத்தீனா, சோ இப்போ டிவி டீல் வந்து பாத்தீனா ஆபீஷியலா வெளியிட்டு இருக்காங்க. அதே சமயம் டபுள் ஆர் நதிங்கோட மெயின் இவெண்ட் மேட்ச் எது அப்படின்றத பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா, அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேஓ போடுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா. ஜான் சீனா கடைசியா ரெஸ்ல்மேனியா 35க்கு டாக்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வந்தாரு. ஸோ அவரே சொல்லியிருந்தாரு, ஸோ எனக்கு மேட்ச் பண்றதுக்கு டைமே இல்லை, அதே சமயம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சரியான ஸ்டோரி லைன் இல்லை, அதனால தான் நான் வந்து ரெஸ்ல்மேனியா 35க்கு மேட்ச் பண்ண முடியல. ஸோ ஒரு டாக்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற அந்த கேரக்டர்ல நான் வந்து ஒரு சின்ன ஸ்பீச் கொடுத்துட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதே ஜான் சீனாவை ட்ரூ மேக்கின்டயர் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணிருக்காரு. சோ என்னோட ஜான் சீனா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடணும். சோ அவர் நார்மல் ஜான் சீனாவா இருந்தாலும் சரி, இல்ல கடைசியா ரிட்டர்ன் ஆன டாக்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கற அந்த கரெக்டர்ல என் கூட மோதனாலும் சரி, ஃபைனலி ஜான் சீனா ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள சோ என்னோட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடணும் அப்படிங்கற மாதிரி சோ ட்ரூ மேக்கின்டயர் வந்து பாத்தீனா ஜான் சீனாவை சேலஞ்ச் பண்ணிருக்காரு. சோ இந்த மேட்ச் நடக்குமா நடக்காதா, சோ எப்ப நடந்தா நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா ஸ்மாக்டவுன் லைவ், சோ ஸ்மாக்டவுன் லைவ் ரொம்பவே மொக்கையா போய்கிட்டு இருக்கு அப்படினு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன். சோ ஸ்மாக்டவுன் லைவோட நேரடியா பார்க்க வர ஆடியன்ஸ் 20-25% குறைஞ்சிடுச்சு அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தேன். சோ அந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படினா இங்க ஐகானல அந்த வீடியோவை கொடுக்கறேன். சோ அந்த வீடியோவை நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து பாத்தீனா சோ நேத்து நம்ம வீடியோல என்ன சொன்னோம் அப்படினு சொல்லி கேட்டினா, இந்த வாரம் ஸ்மாக்டவுன் லைவோட வியூவர்ஷிப் 2 மில்லியன் அளவுக்கு வந்துரும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தோம். ஆனா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 1.9 மில்லியன்க்கு வந்து பாத்தீனா ஸ்மாக்டவுன் லைவ் வியூவர்ஷிப் வந்துருச்சு. சோ ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படினே சொல்லலாம். 2 மில்லியன் அளவுக்கு வரும் அப்படிங்கற மாதிரி எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா 1.9 மில்லியன் அளவுக்கு ஸ்மாக்டவுன் லைவ் வியூவர்ஷிப் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. சோ ஸ்மாக்டவுன் லைவ முன்னேற்றிறதுக்கு WWE என்ன பண்ணனும் அப்படிங்கற ரீசனையும் வந்து பாத்தினா நான் அந்த வீடியோல கொடுத்துருக்கேன். சோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து பாத்தினா இந்த ஐகான்ல இருக்கு, கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தினா AEW. சோ AEW வந்து பாத்தினா மே மாசம் 25ஆம் தேதி வந்து பாத்தினா ஒரு ஈவென்ட் நடத்த போறாங்க. சோ அந்த ஈவென்ட்டோட பேர் டபுள் ஆர் நதிங். சோ இதுல வந்து பாத்தினா சோ ஒரு சில மேட்சஸ்லாம் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த டபுள் ஆர் நதிங் பே-பர்-வியூல சோ எந்த மேட்ச் மெயின் ஈவென்ட்டா வைக்கலாம் அப்படிங்கற ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருக்காங்க. இப்போதைக்கு வந்து பாத்தினா கிறிஸ் ஜெரிகோ வெர்சஸ் கெனி ஒமேகா மேட்சை வந்து பாத்தினா மெயின் ஈவென்ட்டா வைக்கலாம் அப்படிங்கற மாதிரி சோ AEW வந்து பாத்தினா பிளான் பண்ணி வச்சிட்டிருக்காங்க. சோ மே மாசம் 25ஆம் தேதி டபுள் ஆர் நதிங் ஷோல வந்து பாத்தினா மெயின் ஈவென்ட் மேட்ச் கிறிஸ் ஜெரிகோ வெர்சஸ் கெனி ஒமேகா மேட்சை வைக்கலாம் அப்படிங்கற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த மேட்ச் வைக்கலாமா வைக்க கூடாதா அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சோ AEW ஓட டபுள் ஆர் நதிங் ஷோ வந்து பாத்தீனா டிவி டெலிகாஸ்ட் US-ல என்ன பண்றாங்க அப்படினு சொல்லிட்டு கேட்டினா ஆபீஷியலா நேத்து வெளியிட்டு இருக்காங்க. TNT அப்படிங்கற அந்த நெட்வொர்க் தான் வந்து பாத்தீனா ஆல்ரெடி AEW வாங்கி இருக்காங்க அப்படினு சொல்லிருக்கோம். சோ இப்போதைக்கு US-ல வந்து பாத்தீனா TNT அப்படிங்கற அந்த நெட்வொர்க் தான் US UK ஃபுல்லா வந்து பாத்தீனா டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. சோ அதே சமயம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க, இந்தியால ESPN-ல பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. சோ ESPN வந்து பாத்தீங்கன்னா சோ அவங்க அக்டோபர் மாசத்துல இருந்து ஷோஸ் நடத்தும் போதுதான் போடுவாங்க அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. மேபி அதை பத்தின எந்த ஒரு அப்டேட்டும் வரல. கண்டிப்பா இந்தியாவில் எந்த டைம்ல எந்த சேனல்ல போடுறாங்க அப்படின்றது அபிஷியலா வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை வந்து நான் அப்டேட் பண்றேன். சோ இன்ன வரைக்கும் இந்தியாவை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஒருவேளை ESPN-ல போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ அது அபிஷியல் ஆச்சுன்னா நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோல அப்லோட் பண்றேன். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் செத்ராலன்ஸ்
டீன் அம்ப்ரோஸ் சேர்ந்த ஷீல்டை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ டீன் அம்ப்ரோஸ் WWE விட்டு வெளியில் போனதோட ஷீல்டோட முதல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ டீன் அம்ப்ரோஸ்க்கு பதிலாக அந்த ஷீல்டில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன். ஆல்ரெடி டீன் அம்ப்ரோஸ் போகிறதுக்கு முன்னாடியே நிறைய லைவ் இவெண்ட்டில் டீன் அம்ப்ரோஸ்க்கு பதிலாக பிரான் ஸ்ட்ரோமன் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொன்னோம். ஸோ அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஸோ நேற்று நடந்த ஒரு லைவ் இவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சிக்ஸ் மேன் டேக் மேட்ச் நடந்துச்சு. ரோமன் ரிங்ஸ் அண்ட் செத் ராலின்ஸ் அண்ட் பிரான் ஸ்ட்ரோமன் வெர்சஸ் ட்ரூ மெக்கின்டயர் பேரன் கார்பன் பாபி லாஷ்லி. இந்த சிக்ஸ் மேன் டேக் மேட்ச் நடந்துச்சு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் செத் ராலின்ஸ் ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ புதிய ஷீல்ட் அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ டீன் அம்ப்ரோஸோட இடத்த லைவ் இவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் நிரப்பியிருக்காரு. ஸோ டீன் அம்ப்ரோஸ் இல்லாத ஷீல்டோட முதல் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ டீன் அம்ப்ரோஸுக்கு பதிலாக பிரான் ஸ்ட்ரோமன் ஆட் ஆனது ஓகேவா, இல்லை டீன் அம்ப்ரோஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாலு நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்றத பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.